அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கிறது. ஆகஸ்ட் 6, 2018 அன்று நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். தமிழக அரசு சார்பில் உணவு பாதுகாப்பு மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் தலைமை அதிகாரியாக குற்றவியல் நடுவர் மன்ற கூடுதல் தலைமை நீதிபதி ஏ ஜாகிர் உசேன் நியமனம். தமிழக அரசு சார்பில் உணவு பாதுகாப்பு மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் தலைமை அதிகாரியாக குற்றவியல் நடுவர் மன்ற கூடுதல் தலைமை நீதிபதி ஏ ஜாகிர் உசேன் நியமனம். ஆக்சிடோசின் என்ற மருந்தை தனியார் துறையில் தயாரிக்கவும் சில்லறை விற்பனை மூலம் மக்களுக்கு விற்கவும் தடை விதித்து இருக்கிறது மத்திய சுகாதார நலத்துறை. இந்த ஆக்சிடோசின் மருந்து எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரசவ காலத்தில் இடுப்பு பகுதியை தளர்வடைய செய்வதற்காக பயன்படுத்தப்படும் மருந்து தான் ஆக்சிடோசின். இந்த மருந்தை தனியார் துறையில் தயாரிக்கவும் சில்லறை விற்பனை மூலம் மக்களுக்கு விற்கவும் தடை விதித்திருக்கிறது மத்திய சுகாதார நலத்துறை. கென் பெட்வா, கோதாவரி, காவேரி, நர்மதை தவறி, டாமன், கங்கை, பிஞ்சால் உள்ளிட்ட 5 நதிகள் இணைப்பு திட்டத்தை மத்திய அரசு முன்னெடுத்துள்ளது. கென் பெட்வா, கோதாவரி, காவேரி, நர்மதை தவறி, டாமன், கங்கை, பிஞ்சால் உள்ளிட்ட 5 நதிகள் இணைப்பு திட்டத்தை மத்திய அரசு முன்னெடுத்துள்ளது. உலகின் முதலாவது தெர்மல் பேட்டரி தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ள மாநிலம் ஆந்திர பிரதேச மாநிலம். ஆயிரம் மெகாவாட் திறன் கொண்டது இந்த தெர்மல் பேட்டரி தொழிற்சாலை. சுற்றுலா, வர்த்தகம், மருத்துவம் ஆகிய காரணங்களுக்காக இந்தியா வரும் வெளிநாட்டு பயணிகளுக்கு அளிக்கப்படும் இ விசா வசதியை 165 நாடுகளுக்கு நீட்டித்துள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் கேஜே அல்போன்ஸ் தெரிவித்துள்ளார். அதாவது சுற்றுலா, வர்த்தகம், மருத்துவம் ஆகிய காரணங்களுக்காக இந்தியாவோர் வெளிநாட்டு பயணிகளுக்கு அளிக்கப்படும் இ விசா வசதியை 165 நாடுகளுக்கு நீட்டித்துள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் கேஜே அல்போன்ஸ் தெரிவித்துள்ளார். பாம்பு கடித்து இறந்தால் ரூபாய் 4 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலம். பாம்பு கடித்து இருந்தால் ரூபாய் 4 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலம். இந்தியாவின் முதல் தேசிய விளையாட்டு பல்கலைக்கழகம் அமையுள்ள மாநிலம் மணிப்பூர் மாநிலத்தில் மேற்கு இம்பாலில் அமையுள்ளது. இதற்கான தேசிய விளையாட்டு பல்கலைக்கழக மசோதா தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் தேசிய விளையாட்டு பல்கலைக்கழகம் அமையவுள்ள மாநிலம் மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள மேற்கு இம்பாலில் அமையுள்ளது. இதற்கான தேசிய விளையாட்டு பல்கலைக்கழக மசோதா தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆரன் நாட் ஓகே, சத்தம் வேண்டாம் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் சகீர் நகின், சத்தம் வேண்டாம் என்ற கைபேசி செயலியை தொடங்கியுள்ள மாநிலம் இமாச்சல பிரதேச மாநிலம். இமாச்சல பிரதேசத்தில் சிம்லாவில் தொடங்கப்பட்டுள்ளது. ஆரன் நாட் ஓகே, சத்தம் வேண்டாம் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் சகீர் நகின், சத்தம் வேண்டாம் என்ற கைபேசி செயலியை தொடங்கியுள்ள மாநிலம் இமாச்சல பிரதேசம் சிம்லாவில் தொடங்கியுள்ளது. வடக்கு ரயில்வேயின் டெல்லி கோட்டம் கொசு ஒழிப்பு சிறப்பு ரயில் வண்டியை தொடங்கியிருக்கிறது. வடக்கு ரயில்வேனுடைய டெல்லி கோட்டம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொசு ஒழிப்பு சிறப்பு ரயில் வண்டியை தொடங்கியிருக்கிறது. வாஷிங்டன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் பட்டம் வென்றவர் ஜெர்மனி வீரர் அலெக்சாண்டர் வெரேவ். அமெரிக்காவின் வாஷிங்டன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் பட்டம் வென்றவர் ஜெர்மனி வீரர் அலெக்சாண்டர் வெரேவ். ஒளிபரப்புதல் வளர்ச்சிக்கான ஆசியா பசிபிக் நிறுவனத்தின் புதிய தலைவர் பயஸ் ஷேகர் யார். ஒளிபரப்புதல் வளர்ச்சிக்கான ஆசியா பசிபிக் நிறுவனத்தின் புதிய தலைவர் பயஸ் ஷேகர் யார். யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் இயக்குனர் மற்றும் பொது மேலாளராக எஸ் கோபகுமார் நியமனம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்காலிக தலைமை நீதிபதியாக ஈழுவாடி ஜி ரமேஷ் நியமனம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்காலிக தலைமை நீதிபதியாக ஈழுவாடி ஜி ரமேஷ் நியமனம். உத்தரகாண்ட் உயர்நீதிமன்றத்தின் தற்காலிக தலைமை நீதிபதியாக ராஜீவ் சர்மா நியமனம். ஒடிசா உயர்நீதிமன்றத்தின் தற்காலிக தலைமை நீதிபதியாக இந்திரஜித் மகந்தி நியமனம். ஒடிசா உயர்நீதிமன்றத்தின் தற்காலிக தலைமை நீதிபதியாக இந்திரஜித் மகந்தி நியமனம்
மும்பை உயர் நீதிமன்றத்தின் தற்காலிக தலைமை நீதிபதியாக என் எச் பட்டீல் நியமனம். மும்பை உயர் நீதிமன்றத்தின் தற்காலிக தலைமை நீதிபதியாக என் எச் பட்டீல் நியமனம். ஒளியை போல் 5 மடங்கு வேகமாக செல்லும் ஜின்ஜாங் 2 என்ற போர் விமானத்தை வெற்றிகரமாக சோதனை செய்த நாடு சீனா. ஒளியை போல 5 மடங்கு வேகமாக செல்லும் ஜின்ஜாங் 2 என்ற போர் விமானத்தை வெற்றிகரமாக சோதனை செய்த நாடு சீனா. இந்த ஒளியை போல் 5 மடங்கு வேகமாக செல்லும் போர் விமானத்தை இதற்கு முன் 2 நாடுகள் சோதித்துள்ளது. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ரஷ்யா. தற்போது 3வது நாடாக சீனாவும் சோதித்துள்ளது. உலகின் ஒற்றை குரோமோசோம் ஈஸ்டை சீனாவின் மூலக்கூறு தாவர அறிவியலின் சிறப்பு மையம் வடிவமைத்துள்ளது. உலகின் ஒற்றை குரோமோசோம் ஈஸ்டை சீனாவின் மூலக்கூறு தாவர அறிவியலின் சிறப்பு மையம் வடிவமைத்துள்ளது. சர்வதேச மரம் அறுக்கும் போட்டியை நடத்திய நாடு நார்வே. சர்வதேச மரம் அறுக்கும் போட்டியை நடத்திய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நார்வே தான். தாமாக அதிவேகமாக வாகனம் ஓட்டி விபத்தை ஏற்படுத்துவோருக்கு மரண தண்டனை வழங்கும் கடும் சட்டத்தை கொண்டு வர உள்ள நாடு வங்கதேசம். அதாவது தாமாக ஸ்பீடாக போயிட்டு விபத்தை ஏற்படுத்துவோருக்கு மரண தண்டனை வழங்கும் கடும் சட்டத்தை கொண்டு வர உள்ள நாடு வங்கதேசம். சவுதி அரேபியாவின் உள் விவகாரங்களில் கனடா அரசு தலையிட்டதால் சவுதி அரேபிய அரசு கனடா அரசுடனான உறவை முற்றிலுமாக நிறுத்தி கொண்டது. சவுதி அரேபியாவின் உள் விவகாரங்களில் கனடா அரசு தலையிட்டதுனால சவுதி அரேபிய அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா கனடா அரசுடனான உறவை முற்றிலுமாக நிறுத்தி கொண்டது. ராபர்ட் எஃப் கென்னடி மனித உரிமை விருதை பெறுபவர் முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா. ராபர்ட் எஃப் கென்னடி மனித உரிமை விருதை பெறுபவர் முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.